இன்னைக்கு வக்கீலா வர்றதுங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு தடிக்கு விழுந்தா வந்து நிறைய பேர் வந்து சட்டம் படிக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டம் அதுவல்ல. அன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞர்களாக பிராக்டிஸ் பண்ண தொடங்கினாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால் அன்றைய வழக்கறிஞர் தொழிலை விட்டு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 88ஆம் ஆண்டில் இந்த விடுதலை காலடி எடுத்து வைக்கிறது. விடுதலை 88 வருஷம் நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயமா? இது என்ன பணத்துக்காக வியாபார நோக்கத்தில் நடத்தப்படுகின்ற அப்படிப்பட்ட பத்திரிகையே முடிச்சிடுங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையே நடத்த முடியாது. அதாவது தமிழர்களுக்கு விடுதலை எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமோ தெரியாதோ, தமிழர்களின் எதிரிகளுக்கு விடுதலை இருக்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். உண்மையில் பிரின்ஸ் சொன்னது போல, அவர் வீட்டு பிள்ளையாக இருந்து அவரை வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றது என்பதை பெரும் பேறு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அது எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலையை எங்களுக்கு தோற்றுவித்திருக்கும் என்பதனையும் நீங்கள் எளிதாக உணர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகப்பெரிய பெருமையை நான் அடைகிறேன் என்பதனை முதலில் பதிவு செய்கின்றேன். விடுதலை என்பது எங்களுக்கு தாய். விடுதலை இல்லாமல் திராவிட இயக்கம் கிடையாது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, காலை 10:30 11 மணி வரை வீட்டிலே விடுதலை வருகின்ற நேரம். ஏனென்றால் அப்போது அஞ்சல் வழியாகத்தான் விடுதலை வீட்டுக்கு வரும். அந்த 10:30 11 மணி ஒரு வீட்டிலே ஒரு எதிர்பார்ப்பை, எப்போ தபால்காரர் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுதலையை கொடுக்க போகிறார் என்று வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த எங்கள் தாத்தா உட்கார்ந்திருப்பார். நான் அதுக்கு பிறகு அப்படி திராவிட இயக்கத்தின், சுயமரியாதை இயக்கத்தின் குடும்பத்தில் இதன் வரவை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்த அந்த நிலைதான் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. விடுதலை என்பது ஏதோ ஒரு பத்திரிகை அல்ல, அது ஒரு காகிதம் அல்ல எங்களுக்கு. அது எங்களுடைய உயிரை, உணர்வை வடிவமைத்த ஒரு ஆயுதம் என்று சொல்வதா? நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், விடுதலை தான் எனக்கு தாய் என்று எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். விடுதலை இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை. அதை முதலில் சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் இந்த இதழை ஆரம்பிக்கும் போது, இந்த இதழில் இதுக்கு முன்னாடி குடியரசாக இருக்கட்டும், அவர் சொன்ன காரணங்கள் இன்று வரை கூட பெரிதாக மாறிவிடவில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னால் கூட ஐயா அவர்களுக்காக காத்திருந்த பொழுது ஊடகவியலாளர்கள், மூத்த ஊடகவியலாளர்கள் இங்கு இருக்கிறார்கள், ஐயா அவர்கள் என்ன காரணத்தை சொல்லி விடுதலை அல்லது குடியரசு இயக்க பத்திரிகை ஒவ்வொன்றையும் தொடங்கினாரோ அந்த காரணிகள் இன்றும் அப்படியே இருப்பதை பார்க்கின்றோம். அவர் சொன்னார், பார்ப்பனர் அல்லாதார்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு பத்திரிகை இல்லை, ஏனென்றால் இந்த உலகம் பிரச்சாரத்துக்கு கட்டுப்பட்டது. அவர்களே அவருடைய ஆதிக்கத்தை மந்திரத்துக்குள் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? இடைவிடாத பிரச்சாரம். அவர்கள் பல்வேறு வழிகளிலே பிரச்சார, உண்மையில் அவர்கள் ஆயுதம் பணம் அல்ல, அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அரசியல் அதிகாரம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது என்னவென்றால் ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துக்குத்தான் உலகம் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. அப்போ ஐயா அவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக நம்மிடம் ஒரு குருவாள் மாதிரியாவது ஒரு பத்திரிகை இருக்க வேண்டும். இந்த பத்திரிகை என்பது எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருந்த ஆயுதம், எப்போதும் எங்களிடம் பாசமாக நாங்கள் வைத்திருப்போம். எங்களுடைய பைகளில் ஏதோ இயக்கத்தினுடைய ஒரு பத்திரிகை இருக்கும், ஒரு துண்டறிக்கை இருக்கும், ஒரு நோட்டீஸ் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். யாரிடம் பேசினாலும் ஒரு 10 நிமிடம் பேசினால் இதை கொஞ்சம் படித்து பாருங்கள் என்று கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருந்ததுதான் எங்கள் இயக்கத்தினுடைய ஏடுகள் என்பதனை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விடுதலை பத்திரிகையினுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் பத்தாது, எனக்கு குறுகிய கால அவகாசத்திலே நான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ஒரு கம்யூனிச இயக்கம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபாயத்தை சந்தித்த பொழுது அந்த இயக்கத்தை சாராத அதற்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு ஏடு அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய அகில இந்திய தலைமையால் நன்றி சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த வரலாறு விடுதலைக்கு மட்டும்தான். இதை நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், வேறு ஏன்னா விரிவாக சொல்ல நேரம் கிடையாது.
ஐயா அவர்களை, ஆசிரியர் ஐயா அவர்களை இந்த விடுதலை பத்திரிகைக்கு பொறுப்பேற்க சொன்ன அந்த தருணத்தை பற்றி இந்த மேடையிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நானும் அதை சொல்லாமல் கடந்து போக முடியாது, ஏனென்றால் அது மிக முக்கியமான விஷயம். பெரியார் அப்போது ஆசிரியரிடம் ஆற்றிய அந்த உரையாடல் என்பதை நான் எத்தனையோ தடவை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உரிமையை ஒரு தலைவர் ஒரு தொண்டரிடம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னான். அது மிக அற்புதமான விஷயம். இந்த கட்சியிலே தொண்டராக இருப்பது, இந்த கட்சியிலே தலைவராக இருப்பதும், ஏனால் தலைவரும் தொண்டராகவே இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் திராவிடர்கள். இன்று இந்த வயதிலே இந்த நாடு முழுவதும் அவர் பயணம் செய்கின்றார். இன்று கூட அவர் இந்த மேடையிலிருந்து இறங்கி தங்களுடைய நண்பர்களை கௌரவிக்க சென்ற பொழுது அந்த பண்பாட்டை கண்டு எங்களால் அதிராமல் இருக்க முடியவில்லை. அதுதான் இந்த இயக்கத்திற்கான அடையாளம். அப்போ ஐயா அவர்கள் ஆசிரியர் இளைஞராக இருக்கக்கூடிய அவரிடம் கேட்கிறார், மிக வயதில் இளையவர், அவர் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை அவரால் வைக்க முடிந்தது. எனக்கு முன்னால் பேசும்பொழுது ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள், 10 வயதிலே ஒருவரை அடையாளம் காணக்கூடிய திறமை தலைவர் பெரியாருக்கு இருந்தது என்று சுட்டிக்காட்டினார்கள். விடுதலை பத்திரிகையை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா, நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்களா என்று ஐயா கேட்கிறார். ஆசிரியர் அப்போதுதான் தன்னுடைய வழக்கறிஞர் படிப்பை முடித்து அந்த தொழிலுக்காக தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் எவ்வளவு, அதாவது இன்னைக்கு வக்கீலா வர்றதுங்கிறது வேற விஷயம், இன்னைக்கு தடிக்கு விழுந்தா வந்து நிறைய பேர் வந்து சட்டம் படிக்கிறாங்க, ஆனால் அன்றைய காலகட்டம் அதுவல்ல. அன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞர்களாக பிராக்டிஸ் பண்ண தொடங்கினாங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால் அன்றைய வழக்கறிஞர் தொழிலை விட்டு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பாதி நாள் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறேனே, என்னோடய வேலையை பார்த்துட்டு மீதி பாதி நாள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேனே என்று ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் பெரியார் சொல்கிறாரு, ஏற்றுக்கிறதுனா முழுசாக ஏற்றுக்கிறணும், இதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதென்றால். அதுக்கு அடுத்து பெரியார் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. நம்மை ஆசிரியருடைய அவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை பறைசாற்றக்கூடியது. அவர் சொல்கிறார், நீங்கள் ஏற்றுக்கிறதுனா இந்த பத்திரிகையை நான் நடத்துகிறேன், இல்லை என்றால் நான் இதனை நிறுத்தி விடுவேன் என்கிறார். அந்த சொல்லின் அர்த்தம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. விடுதலையை நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு ஆசிரியரால் அது ஆணை, அந்த கூற்றினுடைய பொருள் என்னவென்றால் அது ஒரு கட்டளை, இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை. நான் கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தேன், அதாவது ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக பணயம் வைக்கிறார்கள், அதே போல் அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கையின் மீது அவர் அந்த அதிகாரத்தை செலுத்தியிருக்கிறார். ஐயாவோட வாழ்க்கை வரலாறை நான் ஊன்றி கவனித்தவரையில் தன் வாழ்க்கை, அதன் பிறகு அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கை, இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையை தாண்டி மூன்றாவது ஒருவருடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு அதன் மீதும் ஐயா அதிகாரம் செலுத்தி இருக்கின்ற ஒரு கணத்தை நான் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் பார்க்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் படித்த படிப்பை விட்டுவிடுங்கள், பிராக்டிஸை விட்டுருங்க, நீங்கள் வந்து இதில் முழுமையாக பணி செய்யுங்கள் என்று பெரியார் அவர்கள் கேட்டுக்கொண்டது. அவருடைய அந்த நம்பிக்கையை இன்று வரை ஐயா அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். 88ஆம் ஆண்டில் இந்த விடுதலை காலடி எடுத்து வைக்கிறது. விடுதலை 88 வருஷம் நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயமா? இது என்ன, பணத்துக்காக வியாபார நோக்கத்தில் நடத்தப்படுகின்ற அப்படிப்பட்ட பத்திரிகையே முடிச்சாங்க, அப்படிப்பட்ட பத்திரிகையே நடத்த முடியாது. ஆனால் வெறும் முழுக்க முழுக்க கொள்கைக்காக நடத்துகின்ற ஒரு ஏட்டை இவ்வளவு தூரம் நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2 நிமிடம் மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா அவர்களுக்கு பிறகு எதிரிகளுக்கு, அதாவது தமிழர்களுக்கு விடுதலை எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமோ தெரியாதோ, தமிழர்களின் எதிரிகளுக்கு விடுதலை இருக்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். அதற்கான வரலாற்று சான்றுகள் நிறைய உண்டு. அது நெருக்கடி காலத்திலும் நம்முடைய கவிஞர் ஐயா அவர்களெல்லாம் அதை கதையாக நிறைய சொல்லுவார்கள். வருமான வரி அலுவலகத்தின் மூலமாக தொல்லைகள் கொடுத்த போதும் அவர்கள்
படுத்திய சிரமத்துக்கெல்லாம் அவர்கள் கேட்ட விலை, நெருக்கடி காலத்திலும் சரி இதிலும் சரி அவர்கள் கேட்ட விலை ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் உங்களுடைய கட்சி ஏடுகளை கைவிட்டு விடுங்கள், விடுதலையை நிறுத்தி விடுங்கள் என்பதுதான். அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்முடையவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, எதிரிகளுக்கு இந்த பத்திரிகை ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் நம்மை எதிர்க்கின்ற ஆயுதம் என்பது மிக தெளிவாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தவர் ஆசிரியர் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒவ்வொரு இன்னலிலிருந்தும் விடுதலையை, அதற்கு பிறகு விடுதலைக்கு, நான் விடுதலை எங்களுக்கு தாய் என்று சொன்னேன், நான் விடுதலைக்கு தாயாக அவர் தன்னை மாற்றி கொண்டு உழைத்திருக்கிறார் இவ்வளவு நாள் என்பதோடு, திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் எப்படி சொன்னாரோ, திருமணம் என்பது ஒரு ஏற்பாடு, நான் கட்சிக்காக என்னை முழுமையாக ஒப்படைக்க, இந்த கட்சி சொத்துக்களை காப்பாற்ற நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன், என்னையே பழி கொடுத்து அந்த ஏற்பாட்டை செய்கிறேன் என்று அவர் சொன்னார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல ஆசிரியர் ஐயா அவர்கள் 90 வயதை இப்பொழுது அவர் நெருங்குகிறார், அந்த வயது வரை நமக்கு இவ்வளவு தூரம் முழுமையாக பணி செய்வதற்கு அவருடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு, முக்கியமாக அம்மா மோகனா அம்மா அவர்களுடைய ஒத்துழைப்பும், அவருடைய பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும், அவருக்காகவே அவர்கள் முழுமையாக இயங்குவது என்பதும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. எனவே கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னதை வழிமொழிந்து, இந்த விடுதலை ஏட்டனுடைய இத்தனை நாள் தொடர்ச்சியில் அவர்கள் உழைப்பும் தியாகமும் இருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதனையும் நான் எடுத்து சொல்லிக்கொண்டு, ஐயா அவர்கள் இனி வரும் உலகத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் பேச நேரமில்லாத காரணத்தினால் முடிக்கிறேன். ஐயா அவர்கள் இனி வரும் உலகத்திலே ஒன்று சொல்லுவார்கள், மனிதன் வாழ்வது கஷ்டமல்ல, சாவது தான் கஷ்டமாகிவிடும். ஏனென்றால் அவ்வளவு, நான் கொரோனாவையே வெற்றி கொண்டு இன்னைக்கு மனித இனம் மீண்டு விடவில்லையா, அவ்வளவு விஞ்ஞான சாதனங்கள் வந்துவிடும், அறிவியல் சாதனங்கள் வந்துவிடும், மனித வாழ்நாள் நீண்டுவிடும், 400-500 வருஷம் மனுஷன் வாழ போகிறான் அப்படின்னு பெரியார் எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக எங்களுக்கு இன்னும் நீண்ட நாள் ஆசிரியர் ஐயா இந்த பணியில் எங்களுக்கு தொடர்ந்து தலைமையேற்று இயங்கிட வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தையே என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்து, வாழ்த்த வயது இல்லை, இருந்தாலும் அந்த கடமை எனக்கு இங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கடமையை நிறைவேற்றும் விதமாக என்னுடைய வாழ்த்தினை தெரியப்படுத்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.